தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை மயிலாப்பூரில் உரையாற்றி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். பெற்றவராக விளங்கினார். பழைய பாடல்களை வைத்து நாட்டியங்களை நடத்தி கொண்டிருந்த காலத்தில் தமிழ் இலக்கிய பாடல்களை புகுத்தி அதற்கென நாட்டிய அசைவுகளை உருவாக்கி தமிழ் தொண்டாற்றியவர் வழுவிறார். அவர்கள் நாட்டிய மேடைகளை தாண்டி துறைத்துறை திரைத்துறையிலும் முத்திரை பதித்தார். மீரா திரைப்படத்திலே இடம்பெற்ற நடன காட்சிகள் அவர் அமைத்ததுதான். இவர் வாங்காத விருதுகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விருதுகளை பெற்றார். இசைப்பேரறிஞர் விருது, சங்கீத நாடக அகாடமி விருது, பத்மஸ்ரீ, கலைமாமணி என அனைத்து விருதுகளையும் பெற்றவர். நாட்டிய கலையை வளர்க்க வேண்டும், இதனை அரசோ இதுபோன்ற அமைப்புகளை மட்டுமல்ல தனி மனிதர்களும் செய்தாக வேண்டும். வழுவிறார் அவர்கள் கலையின் தரம் குறையாமல் இருக்க வேண்டும் என்றால் கலைஞர்களும் ரசிகர்களும் இக்கலையின் பெருமையும் கலையின் நுணுக்கங்களையும் ஓரளவுக்கு அறிந்திருக்க வேண்டிய அவசியம். கலைஞர்களாக உள்ளவர்கள் புத்தகங்களை படிப்பதனாலும் கலை நிகழ்ச்சியை பார்ப்பதனாலும் மாத்திரம் கலைஞர்களாகிவிட முடியாது. அநேக வருடங்கள் நல்ல குருகுலவாசம் செய்தால் குருகுலவாசம் செய்து அதை கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் கலை ஆர்வம் உள்ளவர்கள், கலை திறமை உள்ளவர்கள் நல்ல ஆசிரியரிடம் இக்கலைகளை கற்றுக்கொண்டு கலைகளை காலமெல்லாம் வளர்க்க துணைவரிய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழையும் வளர்க்கும் ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கலைகள் என்பவை தமிழ் பண்பாட்டை காலம் காலமாக வளர்த்தெடுக்கும் பணியை செய்து வருகின்றன. தமிழும் தமிழ்நாடும் பல்லாயிரம் ஆண்டு காலம் நின்று நிலைக்க இத்தகைய கலை இலக்கியம்தான் அடிப்படையான காரணம். எத்தனையோ படையெடுப்புகளை தமிழ்நாடு சந்தித்துள்ளது. அத்தனை படையெடுப்புகளையும் தாங்கி நின்று செழிக்க நமது கலை இலக்கியங்கள் தான் காரணம். இந்திய விடுதலைக்காக வழுவிறார் அவர்கள் நாட்டிய கலையை அன்றே பயன்படுத்தியதை போல இன்று இருப்பவர்களும் தமிழை காக்கவும் தமிழ்நாட்டை காக்கவும் தங்கள் கலையை பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். புதிய புதிய கலைஞர்கள் உருவாகுவதைப் போல புதிய புதிய பாடல்களும் இந்த மேடைகளில் ஒலிக்க வேண்டும். நவீன கலையில நவீன கருத்துக்கள், அறிவுபூர்வமான கருத்துக்கள், பகுத்தறிவு கருத்துக்கள், சமூக மேன்மைக்கு மக்களை அனுபவப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் இடம்பெற வேண்டும். நவீன வடிவங்களை மட்டுமல்ல நவீன எண்ணங்களையும் இந்த கலையில பயன்படுத்தப்பட வேண்டும். இங்கு கலைமாமணி கன்னியாகுமரி அவரை இந்த ஆண்டு விருது பெற்றிருக்கிறார்கள். அவரையும் வாழ்த்துகிறேன். அவரே சொன்னார், நான் ஆந்திராவில் இருந்தாலும் ஏறக்குறை 80 காலத்திற்கு மேலாக தமிழ்நாட்டிற்கு வந்து சேவை செய்து இந்த கலையை கற்று இப்படி ஒரு விருதை பெற்றிருக்கு என்று சொன்னால் அதுக்கு காரணம் தமிழ்நாடுதான் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக தமிழ்நாட்டினுடைய முக்கியத்துவம் இப்போது எல்லோருக்கும் தெரியும் என்பதை மாத்திரம் நேரத்தில் எடுத்துச் சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை மயிலாப்பூரில் பாரதிய வித்யா பவனில் நடைபெறும் 43வது வழுவூரார் நடனம் மற்றும் இசை விழாவில் பங்கேற்று நடன இசைக்கலைஞர்களுக்கு வழுவூரார் விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு